மருமகள்ங்கிற ரூபத்துல அடைவதற்காக ரொம்பவும் தூம்தாம்னு கல்யாணம் நடந்தது. கல்யாணம் ஏற்பட்டது. ஜெய்ப்பூர் ஜானே வாலேதா அந்த நேரத்துல பாபாவுடைய தொழில ஜெய்ப்பூர் போக வேண்டிய ஒரு நிகழ்வு நடந்தது. அவங்க சொன்னாங்க என்னென்ன நகைகள் இருக்கின்றனவோ அதையெல்லாம் நான் என் மருமகளுக்கு கொடுக்க போறேன். அந்த நேரத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா ஏறத்தாழ 2.5 லட்சம் ரூபாய். அந்த நேரம் வைரத்தினுடைய மதிப்பானது 290 ரூபாய் ஒரு கேரட்டு. அப்ப 2 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை கேரட் கிடைச்சிருக்குன்றத நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. பாபா தனது கைகளால பிரிஜேந்திரா ஜாதிக்கு அலங்காரம் பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த மாதிரி பழக்கம் கூட இருந்தது. இந்த மாதிரி பிரிஜேந்திரா பாபாவுடைய குழந்தை ஆனாங்க. குழந்தைதான் இன்னைக்குள்ள விஷயம் இதுதான். எங்களுடைய அம்மா அவங்களும் பாபாவுடைய குழந்தை ஆயிட்டாங்க. दादा विश्वकिशोर ने उसके पीछे मेहनत किया था ना. दादा ने काय का किया? नहीं, वो डॉक्यूमेंट आदि बनाया किसने? इतने रूपए की यशोदा बोन बाबा वांगी नांगे तो बाबा नहीं बनवा. दादा विश्वकिशोर आदि के पिनाल वेला पता रही थी अवरे ने तो पनी ना रे डॉक्यूमेंट ला पन्ना अंगल अधियार पनी नांगे. डॉक्यूमेंट ला बाबा दा पनी वे छांग बाबा को अकील हुंदा रही लिए अवर सिंजर यवला रूपए ला वांग लांगे आमहर का तो हम आपको बता दे. वो मकान उस समय அந்த நேரத்தினுடைய மதிப்பு சொல்லணுமா என்ன பப்ளிக்? சொல்லுங்க. அந்த நேரம் அந்த வீடு 1932 பாபா 55,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. 1932 55,000னா இன்னைக்கு இன்னைக்கு காலத்துல எவ்வளவு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. பாம்பேல நான் வந்து பிளாட் வாங்கினேன். 1960 28,000க்கு வாங்கினேன். 1962 அது இன்னைக்கு 2.5 கோடி ரூபாய் சொத்து. அது அப்போ 1932 55,000க்கு வாங்கினது இன்னைக்கு எவ்வளவு இருக்கும் நீங்களே பாத்துக்கோங்க. அதுக்காக ஹைதராபாத்ல இருக்கிறவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. அது வந்து 70,000 ஸ்கொயர் ஃபீட் 70,000 சதுர அடி உள்ள வீடு. அங்கதான் பாபாவுடைய பிரவேசம் எப்படி நடந்தது அதையும் சொல்லுங்களேன். எப்படி அதெல்லாம் நடந்தது? மத்தியான நேரம் ஒரு 3-3.5 மணி இருக்கும். அம்மாவுடைய அம்மா ரோச்சா तो हमारी मम्मा की माता जिसका नाम रोचा था, रोचा बेन, उनके बाबा उड़े दादी अब पाल ने आधा इंदे मधुपुर कुरिये दादी आई थांगर उनके मम्मा उड़े अम्मा उनके पैर रोचा आज आज पड़ोस के अपरम दादी ज्ञानी तो आती थी जो बाबा उनको उनके लाल उनके उरवी नरकल उनके इल्लार ने गीता का सही इंटरप्रेशन ये पकते हुए टेकार होंगे आका पंगे हुए टेकार होंगे और गीता को हाथ में उनके इल्लार वंदांगा उनके लोग बाबा गीते इंदे ये सारत सुनांगे गीते इंदे ये सरियान अर्थ में ने अब दिन रे सरियान परी बाबा उनके लोग पुरी वच्चांगे गीते कई ले पेरी छेद में बाबा की नमारी कांची के रचे थे. अभी आप दादा रमेश भाई के क्लास में आप बैठेंगे. अभी हम आपसे छुट्टी लेते हैं. हम आपस में गाइस से बात करते हैं. ठीक है. दादा और रमेश भाई के क्लास में ये उपकरण दिखी हैं. इप्पन ना उनके कितने जवाब देता रहूं पिटे पिट्चर पुल फिरी உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க. நான் தாதாட்ட கேள்வி கேக்குறேன். அவங்க பதில் சொல்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஓகேயா?
ஹைதராபாத்திலிருந்து பாம்பேக்கு எப்ப வந்தாங்க, எப்படி வந்தாங்க? முதல்ல நானு இவ்வளவு பெரிய சபையில ஒரு கேள்வி கேக்குறேன். அவர் வந்து நம்முடைய லட்சியமாக ஆகிவிட்டார். எல்லாருக்குமே தெரியும் பாபாவுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கையிலேருந்து எவ்வளவு மகான் வாழ்க்கையை உருவாக்கி இருக்க, ஜீரோல இருந்து ஹீரோவாயிட்டாங்க. இத பத்தி பாபாவே முறையில சொல்லிருக்காங்க, நான் ஒரு கிராமத்து மனிதன் என்று. இப்ப நம்ம திரும்ப போகலாம் நம்முடைய பரிவாரத்துக்கு. நான் என்னுடைய தாத்தாவை பார்த்தது கிடையாது, எங்களுடைய சகோதர சகோதரிகள் பெரிய அண்ணனை தவிர யாருமே தாத்தாவை பார்த்தது கிடையாது. தாத்தா பாபா சப்சே சோட்டா தா, ஆனா ஹமாரே தாதா கா மதலப் பாபா கே பாப் கா, பாபா கே ஊபர் பாபாக்கு ரெண்டு அண்ணன்கள் இருந்தாங்க. பாபா எல்லார காட்டிலும் சின்னவங்க, ஆனா எங்க தாத்தாவுக்கு, அதாவது பாபாவோட அப்பாவுக்கு பாபா மேல ரொம்பவும் அன்பு இருந்தது, நம்பிக்கையும் இருந்தது. அவருடைய ஆசை என்னன்னா அவருடைய கடைசி மூச்சு காசியில போகணும் அப்படிங்கிறது. காசி ஒரு தீர்த்த ஸ்தலம், அங்க ஒரு பழக்கம் இருக்கு. அங்க வந்து யாருக்கு உயிர் போகுதோ அவங்க அமரர் ஆகிடுவாங்க, அழிவற்றவர் ஆகிடுவாங்க. பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பாவனை இருந்தது. பாபாவுக்கு லெட்டர் எழுதினாங்க அவங்க, எனக்கு டைம் வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு ஜோதிடமும் தெரியும். பாபாவுக்கு லெட்டர் எழுதினாங்க. பாபா ஹைதராபாத்ல இருந்து நேரா வந்தாங்க. அவங்க அப்பாங்க காசிக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க ஹோட்டல்லாம் கிடையாது அந்த காலத்துல, சத்திரத்துல தங்கி இருந்தாங்க. அவர் கையாலே சமையல் பண்ணி அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு போட்டாங்க. ஒரு மாசம் அப்புறம் அஞ்சு நாள் அங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க தாத்தா அங்கேயே சரீரம் விட்டுட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு கடைசி காரியங்களை முடிச்சுட்டு திரும்பி கல்கத்தாவுக்கு எங்க அப்பா வந்துட்டாங்க. பாபா ஹைதராபாத்ல இருந்து பாம்பேக்கு எப்படி வந்தாங்க? முதல்ல பாபா அவருடைய 15 வயசுல கல்கத்தா 15 ரூபாய் சம்பளத்துக்காக பாபாவோட அப்பா தனது பையனை பாபாவை கல்கத்தாவுக்கு அனுப்பினாங்க. கம்பெனியினுடைய பேரு தாராச்சந்த் பரஷுராம். வைர வியாபாரம் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வைர வேலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 15 வயசுல 3 நாள் ஒப்பந்தத்துல 3 வருஷத்துக்கு அப்புறமா தான் அவங்க திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க. அவர் கூட வேலை பார்த்தவங்க பாபா தனது கெட்டிக்காரத்தனத்தினால அந்த கம்பெனிக்கு நிறைய லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. பாபாவுடைய சேட் வந்து பாபாவுக்கு 28 ரூபாய் கணக்கில 3 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. இப்ப இருக்கிற மாதிரி தேதி பிறந்தா மாசம் பிறந்தா சம்பளம் வாங்குறது அது மாதிரி பழக்கம்லாம் அப்ப கிடையாது. 3 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு வருமானம் சம்பளம் எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்து அவங்க அனுப்பி வச்சாங்க. அப்ப முதல்ல 15 வயசுல 15 ரூபாய்க்கு பாபா வந்து வேலை பார்த்தாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறமா பாபாவுக்கு மேனேஜர் ஆக்கினாங்க. பாபா 18 வயசுல பாபாவுக்கு ஆர்வம் ஏற்பட்டது. வாபஸ் சலே கல்கத்தா
मैनेजर बना कंपनी का பதினெட்டு வயசுல பாபாவுக்கு ஈடுபாடு ஏற்பட்டது. திரும்பவும் கல்கத்தாவுக்கு போனாங்க. மேனேஜர் ஆனாங்க அந்த கம்பெனிக்கு. மூணாவது முறை வந்த பொழுது அதுக்கு பார்ட்னர் ஆனாங்க. அதை விட்டுட்டாங்க. அப்புறம் தன் தொழில அவங்க ஆரம்பிச்சாங்க. இங்க வந்தப்ப கூட கம்பெனியின் சார்பாக தான் வந்தாங்க. மிடில் ஸ்ட்ரீட்ல பாபா பாபாவுடைய அப்பா இல்ல அப்பாவோட சகோதரன் தான் இருந்தாங்க. இன்னொரு தெருவுல பாபா வந்து இருந்தாங்க. என்னுடைய ஜென்மம் கூட கல்கத்தால தான் நடந்தது. பிறந்தது கல்கத்தால தான். அங்கதான் ஆரம்ப காலம் பாபாவுக்கு பிசினஸ்ல நடந்தது. பாபா ஆரம்பத்துல இருந்து தர்மத்துல பிரியமுடையவர். நீங்க சொல்லி குழந்தைங்கிட்ட பாபா எப்படி நடந்துப்பாங்க, அன்பாபா எப்படியா எப்படி நடந்துப்பாங்க. நிர்மல் சாந்தி சொல்லிருக்காங்க பாபா ரொம்ப யுக்தியா நடந்துப்பாங்க. பாபாவுடைய நியமம் என்னன்னா ஏதாவது புதிய நகை செஞ்சாங்கன்னா அதை தாதிக்கு அணிவிக்க கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னுடைய வயசு அந்த மாதிரி எனக்கு நகையை பத்தி எதுவும் தெரியாது. அது தங்கமா வைரமா இல்ல பித்தளையா எதுவுமே தெரியாது. மூணு வயசுல என்ன தெரியும். தாதி நிர்மல் சாந்த் அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. அவங்க வந்து என்ன பெரிய அண்ணன் பெரிய அண்ணனுக்கும் அவங்களுக்கும் நாலு வயசு, எனக்கும் தாதிக்கும் மூணு வயசு. அப்ப ஏழு வயசு வித்தியாசம் எனக்கு அவங்களுக்கும். பாபாவுடைய அன்பு எங்களோட பெரியவங்க பாபாவுடைய அன்பு அவங்களுக்கு நிறைய கிடைச்சது. பெரிய தாதி நிர்மல் சாந்த தாதி பாபாவுக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தங்க இருந்தாங்க. மூணு அண்ணன்கள் ஒரு தங்கச்சி. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவங்களுக்கு குழந்தை இல்ல. அவங்க பாபாவுடைய தாதிய வந்து தத்து வாங்கிக்கிட்டாங்க பாபா கிட்ட இருந்து. நிர்மல் சாந்தா பாபாவுடைய அன்பு நிறைய கொடுப்பாங்க. எங்க பெரிய சகோதரிகள் மூத்த சகோதரிகள் எனக்கு நிறைய அன்பு கொடுப்பாங்க. எனக்கு எல்லாமே கிடைச்சது. நான் பாபா கூடவே இருந்தேன். என்னுடைய ஒவ்வொரு அணுவுலையும் திறந்து பாத்தீங்கன்னா பாபாவுடைய உருவத்தை தான் நீங்க பாப்பீங்க. பாபாவுக்கு வேற காத்தா ரஹா பாபா பனாரஸ் கே பிறகு பாபாக்குள்ள பிரவேசமானது இல்லையா. அதாவது பாபாவுக்கு வைராக்கியம் வந்தது. பாபா காசி பனாரஸ் போனாங்க. அத கதை எப்படி பாபா எனக்கு இத சொல்லி இருக்காங்க பாருங்க. என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய அந்த நேரம் வந்து அசாந்தியான நேரம். ஏன்னா பக்தி பாவனையினால ஒரே ஒரு ஆர்வம் தான் இருந்தது. எனக்கு வந்து பகவான சந்திக்கணும். குருமார்கள் வச்சுக்கிட்டாங்க. ஆனா சந்தோஷம் கிடைக்கல. நிறைய செல்வம் செலவு பண்ணினாங்க. ஆனா வெற்றி கிடைக்கல. பாபா எப்போ காட்சி காட்டினாங்க அப்ப பிரம்மா பாபா பரமாத்மாவினுடைய பிரவேசம் ஏற்பட்டது. பாபா கிட்ட இத கேட்டாங்க. ஒரு பக்கம் நான் இருக்கேன், இன்னொரு பக்கம் மாயா இருக்கு. பாபா கே அந்த டோட்டல் பரிவர்த்தன் மாயா இருக்கு. உங்களுடைய தேடலை நான் அதிகமாக செஞ்சிருக்கேன். நீங்க இப்ப கிடைச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் பாபாவுக்குள்ள நிறைய மாற்றம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ஓம் நிவாஸ் பில்டிங் கட்டப்பட்டது. முன்னாடி இருந்த நிகழ்ச்சி நிரெல்லாம் முற்றிலுமாக மாற்றப்பட்டது. மேலே இருந்து பிரம்மா பாபா என்ன சொன்னாங்களோ அதுக்கு தகுந்தாற் போல இங்க எல்லாமே நடந்தது. குழந்தைங்க நாங்க எல்லாருமே ஒன்னாவே தங்கி இருந்தோம். அதுக்கப்புறம் கிளர்ச்சி ஏற்பட்டது. நாங்க எல்லாரும் கராச்சிக்கு ஷிஃப்ட் ஆகினோம். அங்கேயும் கூட எந்த வீட்டுல இருந்தீங்க சொன்னாங்க இல்லையா, கிளிப்டன் அந்த மாதிரி ஹைதராபாத் சிந்துல இருந்த வீடு, அது பாபாவுடைய சொந்த சொத்து. முன்னாடி போல பாலனை அது
பாபாவுடைய செல்வத்தினாலதான் நடந்தது. அந்த நேரம் பாபா யாருக்கு தேவையும் இல்ல, சந்தமணி தாதி காஜோ யார்கிட்டயும் பாபா வாங்கிக்கவும் மாட்டாங்க. அதுக்கப்புறமா சந்திரமணி தாதியினுடைய அப்பா, அப்புறம் சாந்தாமணி தாதியினுடைய அப்பா ரத்தன் சந்த் தாதா, ரிஜுமல் தாதா, இவங்க ரெண்டு பேரும் முக்கியமானவங்க. அப்புறம் தாதா விஸ்வகிஷோர், தாதா விஸ்வகிஷோர் கிளர்ச்சி நடந்த காலத்துல பாபா தனி ஆயிட்டாங்க. தாதாவுக்கு லெட்டர் எழுதினாங்க, தாதா விஸ்வகிஷோர் பாபா உன்னை உருவாக்கி இருக்காங்க, பாபாவுக்கு உன்னுடைய தேவை இப்பொழுது அவசியம். உடனே லெட்டர் படிச்சதுமே தனது தொழில் எல்லாம் தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்தாங்க, அவங்க திரும்பி கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா கோர்ட்டு கேஸ் எல்லாம் நிறைய நடந்தது. தாதா விஸ்வகிஷோரை பத்தி சொல்றாங்க, அவங்க மதிப்பு நிறைந்த ரத்தினம், துளசிதாஸ் அவங்க பேர் பெருமாள் இல்லையா, பெருமல் டி, பெருமல் துளசிதாஸ் கிருப்பலானி. துளசிதாஸ் வந்து பாபாவுடைய மூத்த அண்ணன். ரெண்டாவது நவல்ராய். அதுக்கப்புறம் பாபா அங்கிருந்து விஸ்வகிஷோர் தாதா விட்டுட்டு பாபா கிட்ட வந்துட்டாங்க, ஹைதராபாத் வந்துட்டாங்க. பாபாவுடைய பெரிய அண்ணா இருக்காங்க, அவங்க குடும்பத்துல யாரும் வெற்றிகரமாக இல்ல. அதனால பாபாவுக்கு சங்கல்பம் வந்தது, சரி அடுத்த அண்ணனுடைய குடும்பம் இருக்கு, அவங்க குடும்பத்தையும் வெற்றிகரமாக்குவோம். அப்புறம் பெரிய அண்ணனுடைய அவங்களுடைய மூத்த பையன் விஸ்வகிஷோர் தாதாவுக்கு பாபா ட்ரைனிங் கொடுத்தாங்க, நேபாள் அனுப்பினாங்க. அங்க உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிட்டாங்க. அவங்க புத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், ரொம்ப அவங்க சீக்கிரமாவே எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. அங்க அவங்க தனியா கடை வாங்கி அங்க பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தாதாவுடைய பிசினஸ் தனி, பாபாவுடைய இது தனி. அந்த நேரத்துல பாபா கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆயிட்டாங்க, அவருடைய கடை வேறதான். ஆனா அதே டைம்ல ஒரு வருஷத்துக்குள்ளேயே 34ல பாபா ரிட்டையர் ஆயிட்டாங்க. 1934ல பாபா பிசினஸ் இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. பாபா செய்த பிசினஸ் அவர் வாங்குறது எல்லாமே கேரட் கணக்குல வாங்க மாட்டாங்க, குண்டுமணி கணக்குல தான் வாங்குவாங்க. இப்போ கூட பாபாவுடைய கடை கல்கத்தால இருக்கே, அது எங்க இருக்கு, நியூ மார்க்கெட்ல, நியூ மார்க்கெட்ல இருக்குது, முதல் மாடியில பபுல்நாத் மந்திர் அதுக்கு மேல வந்து இருக்கிறதுக்கான வீடு அது. பாபேல சத்குரு சதன் தெருவுல இருக்கே, அங்க யார் இருக்கா, பபுல்நாத் கோயில் கேத்தாப்ல, அத நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. பாபாவுடைய சமஸ்காரமானது அவ்வளவு விஷாலமானது. பாபாவுடைய பெரிய அண்ணன், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க பெரிய குடும்பத்துல. வாழ்க்கை பத்தி யாருக்கும் தெரியாது, ஆயுள பத்தி எந்த விதமான செய்தியும் கிடையாது. ரொம்ப தூம்தாம்னு அவங்க தன் கையால பாபா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா கொஞ்சம் ஒரு சில மாதங்கள்லயே அவங்களுடைய கணவன் வந்து இறந்து போயிட்டாங்க. அது கிட்டத்தட்ட தன்னுடைய பிரம்மா பாபா கை பார் முரளி மாமனார் வீட்டுல எல்லாமே கொடுத்தாங்க.
उसमें से लक्ष्मी का ब्रह्मा बाबा पलदरवा मुरलील சொல்லிருக்காங்க பாபா யாதக் மேருக்கு மாலமே லட்சுமி நாராயண் படத்தை பத்தி சொல்லும்போது அந்த லட்சுமி நாராயண் படம் பாபா பாக்கெட்ல வச்சிருப்பாங்க அதுல வந்து லட்சுமி காலமிக்கிற படத்தை அவங்க காலமுக்கிற மாதிரி இருக்கிறத எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாபாவுடைய பாக்கெட்ல விஷ்ணுவினுடைய போட்டோ மட்டும்தான் இருந்தது அது கூட லட்சுமி இருந்தது இல்ல விஷ்ணு கூட லட்சுமி இருந்தது கிடையாது இல்ல காலமுக்க கூடிய படத்தை பாபா எடுத்துட்டதா சொல்லியிருக்காங்களே முரளியில சொல்லியிருக்காங்களே இருக்கலாம் तो बाबा के इनर पॉकेट के अंदर बाबा इदीन கூட வெச்சிருந்திருக்கலாம் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் और ये जो बाबा कश्मीर गए பாபாவோட உள் பாக்கெட்ல விஷ்ணுவினுடைய சின்ன மூர்த்தி படம்தான் இருக்கும் பாபா காஷ்மீர் போனாங்க இல்லையா பரிவாரத்தோட அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க அத நான் சொல்லிருக்கேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுல ஒரு விசித்திரமான என் கண்ணால பார்த்தேன் என்னன்னா லீதி மைனே கே हिसाब से ஹோட்டல் பயல்காவ்ல பாபா எடுத்தாங்க அது மாச கணக்குல வாடகை கொடுக்கிற மாதிரி எடுத்தாங்க எங்க கூட டிரைவர் வந்தாரு வண்டி கிடையாது வண்டி எடுத்துட்டு போகல சமையல் பண்றவங்க வந்தாங்க கூடவே எடுபடி வேலைக்காக ஒரு வேலைக்காரியும் குழந்தைங்களுக்காக ஒரு வேலைக்காரியும் கூட்டிகிட்டு போனோம் ரொம்ப ஆடம்பரமா நாங்க எல்லாருமே போனோம் அவங்க சொன்னாங்க எங்க அப்பா சொன்னாங்க சமையல் வந்து எங்களுடைய சமையல்காரர் அவங்களே செய்வாங்க நீங்க மாசத்துக்கு எவ்வளவு வாங்குவீங்க தானியம் உங்களுடையது பழங்கள் எல்லாமே உங்களுடையது நீங்க தான் கொடுக்கணும் மாசத்துக்கு எவ்வளவு வாங்குவீங்க அதை எனக்கு சொல்லுங்க அவர் யோசிச்சாரு இதுக்கு எவ்வளவு சொல்றது என்னன்னு அதுக்கப்புறம் கணக்கு பண்ணி ரெண்டு ரூபான்னு சொன்னாங்க பாபா ஓகேன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டாங்க மாசம் முடிஞ்சது பாபாவுடைய ப்ரோக்ராம் ஏற்கனவே உள்ள அந்த ஒப்பந்தப்படி முடிஞ்சது அவர் வந்து அந்த பில்லு வந்து டபுள் ஆக்கி வந்து கொடுத்தாரு உங்களால எங்க ஹோட்டலுக்கு இவ்வளவு செலவாயிருக்குன்னு வந்து சொன்னாரு அக்ரிமெண்ட்னா அக்ரிமெண்ட் தான் அதை கணக்கின்படி தான் செய்ய முடியும் நீங்க அக்ரிமெண்ட் படி உங்க பைசாவை வாங்கிக்கோங்க எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நான் எதுவும் கொடுக்க மாட்டேன் அவர் கம்ப்ளைண்ட் காஷ்மீர் மகாராஜிட்ட போய் சொல்லிட்டாரு அது வந்து சுதந்திரமான நகரம் அவர்கிட்ட இருந்து பாபாவுக்கு சம்மன் வந்தது பாபா வந்து அவருடைய ராஜாக்களோட அவருடைய ட்ரெஸ் எப்படி இருக்கும்னா கோட் சூட்டோட இருக்கும் நான் பாபா கூட சேர்ந்து போனேன் நான் சின்ன மகாராஜா ஃபைசலா கட்டா என்ன குறைகள் வந்தாலும் அங்க கோர்ட் எல்லாம் கிடையாது தர்பார்லயே அந்த மகாராஜாவே எல்லா தீர்ப்பும் சொல்லுவாங்க அவருக்கு அறிமுகம் இருந்தது இவர் வந்து ஒரு பெரிய புகழ் வாய்ந்த வைர வியாபாரி அவருடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ராஜாக்களோட தான் ஆனா நான் பாபாவுடைய ஒரு ஆகர்ஷண கவர்ச்சிய ஒரு சக்திய அதனுடைய பிரபாவம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் பாபா அந்த தர்பாருக்குள்ள நுழைஞ்ச போனா கூடவே இருந்தேன் நான் சின்ன பையன் தான் ஆனா ஒன்னும் புரியாத அளவுக்கு சின்ன பையன் கிடையாது நான் பார்த்தேன் பாபா உள்ளுக்குள்ள நுழைஞ்சதுமே மகாராஜா காஷ்மீர் மகாராஜா அவர் பேர் என்ன ஹரிசிங் ஹரிசிங் அவருடைய அப்பா ஹரிசிங் இருந்தாரு அவருடைய அப்பா இருந்தார் அவங்க அப்பா இருந்தார் அவர் எந்திரிச்சு நின்னுட்டாரு அப்போ மகாராஜா அவர் தன்னையே சமாளிச்சுக்கிட்டு அப்புறமா உட்கார்ந்துட்டார் நான் தர்பார்ல மகாராஜா அந்த நேரம் இப்படிதான் நினைக்கணும் பாபா ஒரு குற்றவாளியாக போய் நின்னாரு மகாராஜா எந்திரிச்சு நின்னாரு நான் வந்துட்டு அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா பாபா பார்த்துட்டு மகாராஜா எந்திரிச்சு நின்னுட்டாரு அப்ப எனக்கு புரியல ஆனா இப்ப எனக்கு புரியுது நான் என்ன காட்சி பார்த்தேனோ
மகாராஜா பாபாவுடைய ஆகர்ஷண சக்தியினுடைய இருப்புல வந்து எந்திரிச்சு நின்னுட்டாரு. அதை நான் வந்து என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறம் முடிவு என்ன சொன்னாரு, பாபா கிட்ட சொன்னாங்க இந்த முடிவு நான் செய்ய முடியாது, இந்த முடிவு நீங்களே பண்ணுங்க. அந்த முடிவு அங்கே நடந்தது. உங்களுக்கு என்ன வேணும்னு பாபா கேட்டாங்க அவர்கிட்ட. அவர் பயந்து பயந்துகிட்டு என்ன கேட்டனோ அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல என்ன கேட்டேனோ பாபா சொன்னாங்க சரி அப்படின்னுட்டு. ஆனா அவர் பாபா கிட்ட சொன்னாரு, இந்த முடிவு நான் செய்ய முடியாது, நீங்க தான் குற்றவாளி, நீங்களே தான் முடிவு செய்யணும் அப்படின்னு அந்த மகாராஜா சொன்னாரு. நீங்க நேபாள் போயிருக்கீங்களா? இல்ல, நான் பாபா கூட நேபாள் போனதே இல்ல. பாபா எங்க போனாலுமே அழைப்பின் பேர்ல தான் போவாங்க. அங்க உள்ள நிலை இருக்கு இல்லையா, மகாராஜானா அவருடைய பல்லக்கு தூக்குறவங்க 16 பேரு, மகாராணினா பல்லக்கு தூக்குறவங்க 8 பேரு. பாபாவுடைய மரியாதையில பாபாவுக்கு பால்கி பல்லக்கு தூக்குறவங்க 8 பேர், மகாராணிக்கு ஈக்குவலா. அந்த காலத்துல பிளேன் பஸ் அதெல்லாம் கிடையாது, பல்லக்குல தான் போவாங்க. பெரும்பாலும் அதுலதான் அவங்க எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. और बाबा श्रीलंका भी एक बार गए हुए थे सिमर में. हां, वो उसमें आप थे साथ में? नहीं, उसका बाबा श्रीलंका को ஒரு முறை போயிருப்பா போயிட்டு வந்திருக்காங்க. கப்பல்ல இல்ல, அப்ப நீங்க கூட இருந்தீங்களா? இல்ல.